உண்மைன்னு அர்த்தம். அதான் உண்மை, மெய்யினா உண்மைன்னு அர்த்தம். இந்த உண்மை, இந்த உடம்பு உண்மையா? பொய் தானே. ஆனா இதுக்கு ஏன் உண்மைன்னு பேரு? அப்ப உள்ள ஆராயணும்ல, என்ன இருக்கு அப்படின்னு சொல்லணும்ல. இப்ப எதையுமே எல்லாத்தையுமே உண்மைன்னு நம்ம பேசுறோம் அப்படின்னா எல்லாத்தையுமே உண்மைன்னு நம்பர் முடியுமா? அதே மாதிரி நீங்க வந்து மானுடைய தேடி வந்தீங்கன்னா நான் உண்மை நம்பர் முடியுமா? உள்ள ஆராய்ந்து அறியணும்ல. அது மாதிரி இந்த உடம்புக்குள்ள காயமே இது பொய்யடா, காயம்னா உடம்பு, இந்த உடம்பே பொய்யடா, இது காற்றடைத்த பொய்யடா அப்படின்னு சொல்றாங்கல்ல. காற்றடைத்த பொய்யா மாயவனார் பொய்யவன் செய்த மண்பாண்ட ஓடறான்னு சொல்றாங்க. அப்ப மெய், வாய், கண், மூக்கு, செவி, ஐம்புலன்கள்ல மெய்ன்றது உடம்பு. இந்த மெய்யிக்கு உண்மைன்னு பேரு, ஆனா அந்த மெய் தான் பொய் அப்படிங்கிறீங்க. அப்ப பொய், அப்ப எதுதான் உண்மை அப்படின்னா, இந்த உள்ளத்துக்குள்ள இந்த உடம்புக்குள்ள ஆன்மா என்று சொல்லக்கூடிய ஒரு ஜீவன் இருக்கு. ஜீவன்றது நம்ம உடம்பு, சக்திங்கிறது உள்ள இருக்கக்கூடிய ஆன்மா. ஆன்மா, அந்த ஆன்மா உள்ள இருக்கிறதுனாலதான் அதுக்கு பேரு உண்மைன்னு பேரு. அந்த ஆன்மா நம்ம உடம்பு வச்சு பிரிஞ்சிச்சு வச்சுக்கோங்களே, அப்ப இந்த உடம்பு உண்மையா? பொய் தானே. மண்பாண்ட ஓடு தானே. அப்ப என்ன பண்ணணும், உள்ள என்ன இருக்கு அப்படின்றத முதல்ல ஆராயணும். ஆராயணும், தெளிவுபட நல்லா தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டாதான் எது உண்மை எது பொய்ன்னு தெரியும். அப்ப உள்ள இருக்கக்கூடிய உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய ஆன்மா எப்படி உண்மையோ, பூவோடு சேர்ந்தால் நாரும் மனம் வெறும் அப்படின்னு பாத்தீங்களா? ஆன்மாவோட சேர்ந்து இந்த உடம்பு இருக்கிறதுனாலதான் அதுக்கு பேரு மெய். மெய் வாய் ராமச்சந்திரன் ராமனுக்கு ஏன் பேர் வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுறாங்க. அர்த்தம் இரவுல தோன்றக்கூடியவன் யார் அப்படின்னா சந்திரன் என்று சொல்லி நம்ம சொல்லுவோம். அப்ப இரவுல தோன்றக்கூடிய சந்திரன் அப்படின்னு ராமச்சந்திரன், ராமச்சந்திரன் பேர் சொல்லப்படுது. எப்பயுமே நம்ம உச்சரிக்கும் பொழுது ராமச்சந்திரன் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இரவுலே தோன்றக்கூடிய சந்திரனுக்கு பேர் தான் ராமச்சந்திரன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ராமச்சந்திரனுடைய சந்திரனுக்கு வந்து 27 மனைவி, அதுதான் அஸ்வினி, பரணி, கார்த்திக, ரோகிணி, விரகசீரிடம், திருவாதிரை, புனர் பூசம், பூர்ண மயிலிய மக பூசம், உத்தரம், கஸ்தம், சித்திரை, சுபாதி, விசாரம், மனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம், திருவோணம், ஐட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி என்று சொல்லக்கூடிய 27 மனைவி யார் அப்படின்னா, அது சந்திரனுக்கு தான் வந்து 27 மனைவி. இந்த சந்திரன்ல பார்த்த அப்படின்னா ரோகிணி என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மகள் வந்து ரொம்ப பேரழகி, அப்பேற்பட்ட பேரழகி. அந்த பேரழகி பின்னாடி மட்டுமே தான் சுத்திட்டே இருப்பார் சந்திரன். ஆமா, அப்படி சுத்திட்டே இருப்பார். அப்படி இருக்கும் பொழுது போய் எல்லாரும் முறையிடுறாங்க. முறையிட்ட பது என்ன சொல்றாங்கன்னா, இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன்னா மகளை யாரும் கட்டுக்க மாட்டாங்க. அப்ப இன்னையில இருந்து எப்பொழுது என்னோட மகனை வந்து நீ இப்படி பண்ணியோ, அப்ப இனிமேல் நீ வந்து தேய்ந்து வந்து சந்திரனுக்கு அந்த மாதிரி ஒரு சாபம் இருக்கு. அப்படி சாபம் வந்தாலும் மறுபடியும் போய் சிவபெருமாட்ட முறையிடுறாங்க. சிவபெருமான் வந்து இந்த மாதிரி தன்னுடைய பிறையில் எடுத்து வச்சுக்கிட்டாரு. அவருக்கு வந்து 15 நாள் தேஞ்சு 15 நாள் வளர்ந்து வளர்ப்புறை தேய்ப்பறை அப்படின்ற ஒரு சிறப்பு நம்ம கொண்டாடுறோம். அப்படி கொண்டாடுறனால ராமனுக்கு ஏன் ராமச்சந்திரன், இது ராமனுடைய பேர் கிடையாது, ராவல தூண்டக்கூடிய சந்திரன், அதனால ராமச்சந்திரன் அப்படின்னு நம்ம சொல்றமே தவிர, ராமனுக்கும் ராமனுக்கு ராமன் தான் பேரு. ராமச்சந்திரன் என்பது கிடையாது, ராமனுக்கு ராமன் தான் பேரு. இராவலைய தூண்டக்கூடியவன் சந்திரன், அதனால ராமச்சந்திரன் அப்படின்னு பேரு. ஆமா, இரவு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் நம்ம. அதுதான் உண்மை, சம்பந்தம் இல்ல. ராமச்சந்திரன் என்பது வந்து 27 பெண்களை திருமணம் பண்ண சந்திரனுக்கு தான், இரவில் தோன்றப்பட்ட சந்திரன், சந்திரன் அவர்களுக்கு தான் ராமச்சந்திரன் அப்படின்னு அப்படி இருக்கு. அப்படி மாதிரி இந்த இடத்துல சரியா அதுதான் வேணும்.
Ah!
வந்து thank you.
இப்பொழுது வேடனாக வந்திருப்பது வேண்டாம். இதற்காக உன்னை திருமணம் முடித்து இந்த உலக மக்களால் பெருமையடைய வேண்டும், உலகத்தை கட்டி காக்க வேண்டும் என்பதற்காக நாம் ஆவியினால் இன்று முதல் உலக மக்கள் எல்லாம் தேவையான வள்ளி என்று அழைக்காமல் வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணியனவே அழைக்க வேண்டும். சாமி என்னமா கேட்ட? சமேத இளையவளாக தாங்கள் முதலிடம் கேட்பது சென்னை கூட